வீட்டில் உள்ள கணவன் மனைவி பிரச்சனை தீர்றதுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்குமான ஒரு சுலபமான வழிபாடை தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டைன்னா அந்த பிரச்சனை குறிப்பிட்ட அந்த ரெண்டு நபரை மட்டும் பாதிக்காது, அந்த தம்பதியருடைய குழந்தையையும் குடும்பத்தை சுற்றியுள்ள உறவுகளையும் பாதிக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டா அவர்களது குழந்தைகளுக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கட்டாயமாக கிடைக்காது. கணவன் மனைவி பிரச்சனைக்கு இடையில் சிக்க போவது என்னவோ அவர்களுடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளின் வாழ்க்கை தடம் மாறி போக அதிக வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் இதை சிந்தித்திருப்பாங்கன்னு தெரியல. அப்படி யோசிச்சிருந்தா தான் பிரச்சனையே வராதே. உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, நிம்மதி இவைகள் எதுவும் கிடைக்காமல் போகிறதுக்கு உங்களது பிடிவாதமும் சண்டையும் தான் காரணமாக இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து விட்டு கொடுத்தாலே பிரச்சனை பாதி தீர்ந்து போயிடுங்க. என்ன செய்கிறது, விட்டு கொடுப்பதுனாலும் யார் முதல்ல விட்டு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், அதி புத்திசாலி யாரோ அவர் தான் முதல்ல விட்டு கொடுப்பார். இதுதான் ரகசியமான உண்மை. இந்த ரகசிய உண்மையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வாழை இலையில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பச்சரிசியில் கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டு இதை மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் உப்பு பச்சரிசி கலந்த அரிசி வந்து இப்படி தாங்க இருக்கும். இதை ஒரு தாம்பூலத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே பிரிஞ்சவங்க யார் ஒன்று சேரணுமோ அவங்களுடைய பெயரை நம்ம மனசார உச்சரிச்சுக்கிட்டு சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இருவருக்கும் பிரச்சனை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா சண்டை தீரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை மனசார நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அடுத்ததாக தீபம் ஏற்றணும். இந்த தீபம் வந்து நம்ம மஞ்சள் திரியில் ஏற்றணும். பொதுவாக நம்ம வெள்ளை கலர் திரியில் தான் விளக்கு ஏற்றுவோம். ஆனால் கடைகளில் வந்து சிகப்பு, மஞ்சள், பச்சை இப்படி எல்லா கலர்லேயுமே திரிகள் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திரியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு சில சொட்டு மட்டும் தண்ணீர் விட்டு அதை நல்லா பிசைஞ்சு நீங்கள் நிழலில் காய வச்சுருங்க. அப்போ அது வந்து மஞ்சள் கலராக மாறிடும் அந்த வெள்ளைத்திரி வந்து. ஆனால் வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம்னா மறுபடியும் அந்த வெள்ளைத்திரி வந்து மஞ்சள் திரி கலந்தோம் இல்லையோ அது மறுபடியும் வெள்ளையாகவே மாறிடும். இந்த மஞ்சள் திரியில் நம்ம விளக்கு ஏற்றும் போது குடும்பத்தில் உள்ள சண்டைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் அல்லது கோவிலில் அம்மன் கடவுள்களுக்கு மஞ்சள் திரியில் விளக்கு ஏற்றுவது நல்லது. கூடுதல் பலன்கள் கிடைக்க விளக்கு ஏற்றும் போது பஞ்சபூத எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம ரெடி பண்ணின அந்த பச்சரிசியை தாம்பூலத்தோட பூஜை அறையில் வச்சுருங்க. அந்த பச்சரிசி தாம்பூலத்துக்கு முன்னாடி அகல் தீபத்தில் அந்த மஞ்சள் திரி போட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாங்க விளக்கேற்றணும். இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இந்த பரிகாரத்தை 3 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னா 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு பிரச்சனைகள் எல்லாம் கோர்ட்டு வரைக்கும் கூடமே போயிருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்கிறது நல்ல பலன் கொடுக்கும். இந்த வழிமுறையை சம்மந்தப்பட்ட கணவன் மனைவி தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கும் உறவினர்கள் கூட செய்யலாம். அதாவது மகன் மருமகன் ஒன்றாக சேரணும்னு, தன் மகள் மருமகன் ஒன்றாக சேரணும்னு யாருடைய தாய் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறது தவறில்லை. பொதுவாக வீட்டில் மஞ்சள் திரி போட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது குடும்ப ஒத்துமைக்கு மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு. நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சு ஒற்றுமையோடு வாழ நாம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த வழிபாடை நீங்கள் 48 நாட்களாவது, குறைந்தபட்சம் 48 நாட்களாவது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நல்ல பலன் கிடைக்கும்.